அது எடுத்தப்பனால தான் தெரிஞ்சு இதுக்கு வந்து தனியாக வைக்க கூடாது, கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஆலயத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. நமது ஊரின் நமது பெருமைகள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தாங்க. நம்முடைய நேயர் ஒருவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருடைய சொந்த ஊரில் காலப்போக்கினால் சிதலமடைந்து இருக்கின்ற ஒரு பழமையான ஆலயத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இவர் தான் கமலநாதன், நமக்கு தகவல் தெரிவித்த நபர். வாங்க அந்த ஆலயம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் காண்போம். நாங்க இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா, ஊத்தகரை செல்லும் வழியில் சின்னாரம்பட்டி என்னும் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆலயத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னா ஊத்தையடி பாதையில தான் போகணும். இதுதான் நாம் பார்க்க வந்த ஆலயம் என்று கூறியபடியே அதன் அருகில் அழைத்து சென்றார். சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் பழமையான ஆலயத்தை தாங்க இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தை பற்றி நம்மை அழைத்து வந்த கமலநாதன் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். என் பேர் கமலநாதன். இங்க வந்து ஒரு 50 வருஷமா 45-50 வருஷமா அங்க இருக்கிறேன். ஊர் வந்து சின்னாரம்பட்டி. சின்னாரம்பட்டி அடுத்து பார்த்தா ஆத்தங்கரை. ஆத்தங்கரை ஓரத்துல தான் அந்த கோயில், செல்வபெருமாள் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே வச்சிருக்கிற ஆஞ்சநேயர் வந்து முன்னோர்கள் சொன்னதை வச்சு சொல்றேன். ஆத்தங்கரை ஓரத்துல சிலை வந்து எடுத்தோம்னா, எப்படி எடுத்தோம்னா, நிறைய தண்ணி போகக்குள்ள இது மட்டும் தனியாக தெரிஞ்சது. அதாவது விலகி போனது, சென்டரில் வந்து விட்டுட்டு சுற்றி விலகி போச்சு தண்ணி. அப்போ வந்து எல்லாரும் மக்கள் பார்க்குள்ள இங்கே மட்டும் ஏன் வந்து விலகி போகுது அப்படின்னு சொல்லி தண்ணி வடிஞ்சு பின்னால் பார்த்தா, போய் பார்த்தா அங்கே மட்டும் வந்து தண்ணி ஈரம் கூட இல்லாமல் இருந்ததுனால வந்து தோண்டி பார்க்குறாங்க. அப்போ தோண்டி பார்க்குள்ள ஒரு வாரமாக தோண்ட கூட அந்த சிலை மேலே வராதுனால அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்பியில் ஒரு சாமியார்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து ஆத்தங்கார ஓரத்தில் வந்து ஒரு சிலை இருக்குது, ஆனால் எங்களால் எடுக்க முடியல, நீங்கள் வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தான் அந்த சிலையை வந்து மேலே எடுத்தார். அவர்கள் வந்து ஆஞ்சநேய சிலை, எங்கள் முன்னோர்கள் வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அவர் கை வச்ச உடனே சிலை மேலே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது எடுத்துக்கணும் தான் தெரிஞ்சு இதுக்கு வந்து தனியாக வைக்கக்கூடாது, கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஆலயத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் சொல்கிறத வச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயில் கட்டக்குள்ளே தான் வந்து இப்போ நாங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்ட வழியும் வந்து இந்த கோயிலில் வந்து நல்லா சிறப்பாக பாரதம் எல்லாமே நடந்துச்சு, நல்லா பூஜைலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மவுசு குறைஞ்சி இந்த கோயிலுக்கு வழி இல்லாமல் எதையுமே அதனுடைய இது வந்து எதையுமே செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க. முன்னோர்கள் போனதுனால வந்து எல்லாருமே எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டதுனால இந்த கோயில் வந்து பாலடைஞ்சு கிடைக்குது. இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதை பார்க்குற மூலியமாவது இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி நல்லபடியாக வந்து இதை வந்து மறுபடியும் வந்து இந்த கோயிலை செல்வபெருமாள் கோயிலை டெவலப் பண்ணி நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்ப்போட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். கோபுரங்கள் உயர்ந்திருக்க வேண்டிய இந்த இடத்தில் கொடி செடிகளும் உயர்ந்து இந்த இடத்தையே தடயமே இல்லாமல் மாற்றிக்கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று கேட்பாரற்று இந்த நிலையில் இருப்பது
மனதிற்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற பல நல்ல உள்ளங்களின் ஆதரவால் இந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய விமோச்சனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். மீண்டும் அடுத்த வாரமும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களிடம் வருகின்றோம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.